இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பயணம் போகிறோம். நான், எங்கள் அத்தை, அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர், மூணு பேர் போகிறோம். மணி எத்தனை இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? கரெக்டாக டைம் பார்த்தா 6:30 தான் ஆகுது. 6:30க்கு எங்கள் ஊர் பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு, ஏதோ நைட் டைமில் போகிற மாதிரி இருக்குது. எங்கள் அத்தை வந்து சொன்னாங்க, சரி நம்ம கோயில் எங்கன்னா போகலாம் பக்கத்தில் அப்படி சொன்னாங்க. போன வாரமே சொன்னாங்க, வியாழக்கிழமை வந்து நம்ம சாய்பாபா கோயில் போகலாம், இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு. என் ஹஸ்பண்ட்க்கு மீட்டிங் இருந்தனாலும் எங்களால் போக முடியல. சரி இந்த வாரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். வீட்டு பக்கம் தான் கொஞ்சம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எங்கே இங்கே நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா, இதான் கோவிலில் இறங்கு அப்படின்னாங்க. என்னடா இது கோயில் மயான அமைதியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நாங்கள் தான் கோயிலுக்கு வர ஃபர்ஸ்ட் பக்தர் போல. எங்க அத்தை வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க, கிரௌடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், சீக்கிரம் கிளம்பு அப்படின்னாங்க, அன்னதானம் போடுவாங்கன்னாங்க. நாங்களும் சரி ஓகே. எங்க நான் என்ன நினைச்சேன், எங்க வீட்டுக்கிட்ட அங்க இருக்க சாய்பாபா கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ், கோயம்புத்தூர் சாய்பாபா கோவில் எல்லாருக்குமே தெரியும். அதை கம்பேர் பண்ணி பார்த்தேன். இங்க போய் பார்த்தா ரொம்ப குட்டியா இருந்துச்சு, அமைதியா இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளவுதானா இங்க, அந்த இடத்துக்கு அவ்வளோதான் இருக்க முடியும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். பாபா மனசில் நினச்சிருப்பாரு, கொடுத்த 10 ரூபாய்க்கு மட்டும் வந்து வேண்டுதல் வைங்க அப்படின்ற அளவுக்கு வேண்டுதல் வச்சுருப்பாரு, மனசில் நினச்சிருப்பாரு. நானும் எங்கள் அத்தையும் மாறி மாறி வேண்டிக்கிட்டோம். சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து ஒவ்வொன்றும் போய் பார்த்தோம். நிறைய கோவில் இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா ஒரு குட்டி மடம் மாதிரி இருந்து அதுக்குள்ளேயே வந்து எல்லா சாமியும் வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் ஒரு இது என்னென்னா, இப்போ சிவன் எடுத்தீங்களா, சாய் சிவன், எல்லா சாமி கூட சாய் சரஸ்வதி, சாய் விநாயகர், அந்த மாதிரி முன்னாடி சாய் ஷாயின்னு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதவே நான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேன், என்னடா இது அப்படின்னு. அன்னைக்கு நாங்கள் வீடியோ எடுத்த ஆர்வத்தில் வந்து நான் இதெல்லாம் பார்க்கவே இல்லை. சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு இந்த சிவன் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சிருந்துச்சு, பயங்கர அழகாக இருந்துச்சு, மேலே வேற தண்ணி கொட்டுற மாதிரி இருந்துச்சு. அது வந்து வீடியோ எடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த 9 கிரகம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் சுத்திட்டு விநாயகரை கும்பிட்டு அப்படியே இந்த ஃப்ளோர் தர ஃபுல்லாக சரியான சில்லா இருந்துச்சு, பயங்கர கொசு. அதே மாதிரி பக்கத்தில் எல்லாம் வந்து ஒரு அடசலான ஒரு இடம், காடு மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே நடுவில் அந்த கோவில் இருக்கா, நல்ல சில்லுன்னு இருக்கு, மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும், ஆனால் கொசுவும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக இருக்கு. இது வந்து எப்படின்னா, இந்த ஏரியா குட்டி பசங்கலாம் வந்து இங்கே விளையாடுவாங்க போல. எங்கள் ஊரில் நாங்கள் குட்டியாக இருக்கும்போது நாங்கள் இப்படி தான் கோவிலில், ஏன்னா வீட்டு வாசல்லாம் பெருசாக விளையாடுறதுக்கு அந்தளவுக்கு இடம் இருக்காது பார்த்தீங்களா, அதனால கோவிலுக்கு போயிடுவோம், அமைதியாகவும் இருக்கும், ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த குழந்தைங்களாம் அங்கே வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வந்து நாங்கள் 3 பேர் போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நிறைய கூட்டம் இருக்கும், ஏன்னா நாங்கள் போனதே வந்து வியாழக்கிழமை தான். ஸோ வியாழக்கிழமை வந்து சாய்பாபாவுக்கு உகந்த நாள்னு தான் போனோம். ஆனால் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கே அப்படின்றது எனக்குமே சந்தேகத்துக்குரியதாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காமூட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காடாக இருக்கு, எனக்கு வந்து பாம்பு கிம்பது வந்துருமா அந்த அளவுக்கு கூட இருக்கு. ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு கோவில் இருக்கு, அங்கேயும் ஒரு குட்டி கோவில் வச்சு அங்கேயும் சாமி வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இது வந்து சாய் துணி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் எப்படின்னா கட்டை அந்த மாதிரிலாம் போடுவாங்க, இதுக்குள்ள மரம் துண்டு மரத்துண்டெல்லாம் போட்டு எரிச்சு அதை சாம்பலாக பூசுற மாதிரி பண்ணுவாங்க. இங்கே என்னன்னா ஃபாயில் பேப்பரை மடிச்சு சுருட்டி உள்ளே போட்டுட்டு இருக்காங்க, எதுக்காக போட்டார்னே தெரில. சரி நம்ம அவரையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா வந்து இந்த கோவிலோட மெயின்டெனன்ஸுக்கு அவ்வளோதான், இந்த ஊருக்கு எப்படி ஏற்ற மாதிரி பண்ணுமோ அப்படிதான் அவங்க பண்ணுவாங்க. சரி ஓகே, வந்ததுக்காக சாமியையும் கும்பிட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதான் நான் சொன்ன அந்த காடு. ஆனால் இதுக்குள்ளே இங்கே ஒரு குட்டி சாமி வேறு இருக்கு, ஆனால் அது சாமியே கிடையாது, அது என்னன்னு எங்களுக்கு தெரில. நாங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் இது பண்ணிட்டோம். இது வந்து இந்த ராகவேந்திரா சாமியும் வச்சுருந்தாங்க. போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக அந்த ஒரே ஒரு ரூம்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன சாய்பாபா கலெக்ஷன் எல்லாமே வச்சுருந்தாங்க, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டோம். நாங்கள் வந்து ஷீரடி சாய்பாபாலாம் போய் கும்பிட்ருக்கோம் காலேஜ் டைமில். நான் அதை இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்தந்த ஊருக்கு அந்தந்த கோவில் தான் போல அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. சரி வந்ததுக்காக சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தேன். இதோட சேர்த்து ஒரு வீடியோவும் எடுத்தேன். அந்த வீடியோ வந்து எப்படியோ அழிஞ்சு போச்சு, அது எப்படி அழிஞ்சிச்சுன்னு எனக்கும் தெரில. இருந்த எல்லா சாமியையும் கும்பிட்டுட்டு வந்ததுக்காக வந்து அங்கே இருந்த ஒரு துளசியிலேருந்து கொஞ்சம் விதையெல்லாம் இருந்துச்சு. சரி அந்த விதையை பிச்சுட்டு போகலாம், வீட்டில் போய் நம்ம ஒரு செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சு போன விதையெல்லாம் சும்மா தானே விலக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 விதை வந்து கையில் எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு மனசில் இருந்த பாரத்தெல்லாம் சாமி கிட்டே சொல்லிட்டு கோயிலை நல்லா ரசிச்சுட்டு இயற்கை காற்றை வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாய் பாய்.